ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சுலகம். இன்றைக்கி சூப்பரான சிறுதானிய குழி பணியாரம் செஞ்சுருக்குறோங்க. பசங்கள்லாம் இப்போ ஹாலிடேஸில் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சிறுதானிய பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பணியாரம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி, ஒரு கப்பு திணை அரிசி, கால் கப்பு உளுத்தம் பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சு மாவு மிக்சிலே தாங்க அரைச்சேன். மிக்சியில் அரைச்சி 8 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்மளுடைய பணியார மாவு புளிச்சு ரெடியாக இருக்குங்க. இப்போ பணியாரத்துக்கு தாளிக்க வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாதுங்க, ஒன்றோட ஒன்று பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினா போதும். திரும்பவும் நம்ம பணியாரத்தில் ஊற்றி வேக வைக்கும் போது வெங்காயம் சாஃப்டாகிடும், அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதுங்க. இந்த கேரட் கூடவே நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யலாங்க. காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி எல்லாம் துருவி போட்டு செய்யலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும் போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் பணியாரம், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. பெருங்காயம் நான் கடாயில் போட மாட்டேன், அது வந்து கடாயிலேயே ஒட்டிக்குது. இந்த மாதிரி போடும்போது சூப்பராக இருக்குங்க. பெருங்காயத்தோட வாசனை மாவு ஃபுல்லாக நல்லாயிருக்கும். மாவில் பெருங்காயம் போட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு உடனே கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த வெங்காயத்தோட சூடு வந்து மாவு ஃபுல்லாக கலந்த உடனே அதோட சூடு கம்மியாயிடும். இப்போ சத்தான சிறுதானிய குழி பணியாரம் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க பணியாரக்கல்லில் சூப்பராக சுட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி காஸ்ட் அயன் பணியாரக்கல் தாங்க எடுத்துருக்கிறேன். காஸ்ட் அயன் கல்லில் ஃபஸ்ட் இடு ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விடணுங்க. அப்போ தான் அந்த கல் வந்து எல்லா எண்ணெயும் உறிஞ்சிக்கும், அடுத்தடுத்து நமக்கு எடுக்க ஈஸியாக வரும். அடுத்தடுத்து ஊற்றும் போது இவ்வளோ எண்ணெய் பிடிக்காதுங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டாலே போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பணியாரம். மிதமான தீ வச்சு மூடி வச்சு நம்ம சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான பணியாரம் கிடைக்குங்க. நல்லா வெந்து செவந்து வருங்க மாவு. நம்ம திணை அரிசியில் செய்யும் போது நல்லா செவந்து வருங்க, அது வேகும் போதே நல்லா மணமாக இருக்கும். இதே மாவில் நீங்கள் தோசை கூட சுடலாங்க, சூப்பராக வரும். பசங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கும் ஹாலிடேஸில் போர் அடிக்காமல் இருக்கும். திணை அரிசியில் நம்ம சாதமாக வடித்து கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி தோசை பணியார மாதிரி சுட்டு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு ஈடு நான் ஊற்றி எடுத்துட்டேன், எவ்வளோ எண்ணெய் இருக்குது. அதே எண்ணெயிலேயே நான் திரும்ப இன்னொரு ஈடு ஊற்றிட்டேங்க. ஃபஸ்ட்டு மட்டும்தாங்க எண்ணெய் நிறைய பிடிக்கும், நெக்ஸ்ட்டு எண்ணெய் அவ்வளோவா பிடிக்காதுங்க. ஆனால் நல்லா வெந்து செவந்து சூப்பராக வருங்க. இந்த சூடான சத்தான பணியாரத்தோட நல்ல தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி கார சட்னியும் வேர்க்கடலை சட்னியும் வச்சுருந்தேங்க, சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ஒரு முறை இந்த பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.